ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ஸ்டே வந்து நாங்கள் கடைக்கு போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கினோம் அப்படின்றத நான் வந்து வாங்கிட்டு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் காமிக்கிறேன். என்னென்ன வாங்கினோம் அப்படின்றது காமிக்கல, ஏன்னா ரெகுலராக நம்ம வீட்டுக்கு எப்போதுமே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, க்ரோசரி ஐட்டம், வேறு என்னென்ன வேணுமோ, அப்புறம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு, இதெல்லாம் தான் வாங்கிட்டு இருந்தோம். அதெல்லாமே வந்து இப்போ வாங்கி நாங்கள் அடுக்கி வச்சிட்ருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும், காஷிகாவும் டிலானியும், சின்ன பொண்ணாக இருக்கும்போது வந்து நான் ஒரு ஆளே எல்லாத்தையும் வேலை எல்லாமே செய்யணும். இப்போ பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க எப்போதுமே கீழேருந்து மேலே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், அப்புறம் மேலே கிச்சனில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது எல்லாமே அவங்களே பார்த்துருவாங்க. நான் வந்து வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்ப்பேன், அப்படி இல்லை ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா நான் சேர்ந்து அடுக்கி வைப்பேன். கரெக்டாக கவர், அந்த கவரெல்லாம் வந்து எங்கே வைக்கணும், திங்ஸ் எல்லாம் இங்கே வேறு எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத அவங்களே செக்ரிகேட் பண்ணி சூப்பராக எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்கங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம் அப்படின்றதே இந்த பிளாகில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. April 4 இவங்களுக்கு ரெகுலராக 100% அட்டெண்டன்ஸ் உள்ளபடி இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கேயும் சரி இந்தியாலேயும் சரி நிறைய ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஒன் வீக்கு போகலாம் ஸ்கூலுக்கு, 1 வீக் ஆன்லைனில் இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட்டே பண்ணலங்க. இவங்க கிளாஸ்க்கும் சரி மற்ற பெரியவங்களுக்கும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாகவே ஆன்லைன் தான். அதனால் கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்கூல் வாசல் மிதிச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இப்போ April 4 தான் அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்காக யூனிஃபார்ம் தைக்க கொடுக்கணும், அப்புறம் சைக்கிள் வந்து வீட்டிலேருந்து சைக்கிளில் தான் போக போகிறாங்க, அதுக்கு சைக்கிள் வாங்கணும், அந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த வீடியோலேயே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நானும் டிலும் ஃபுல்லாக கடகடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேங்க, நண்டு கிரேவி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து நண்டு கிரேவி தான் உங்களுக்கு வைக்க போகிறேன். நண்டு மசாலா சும்மா வந்து அப்படியே திறக்கி வைப்போம்ல அந்த மாதிரி. அதுக்கு வந்து இதில் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், சோம்பு, அப்புறம் மிளகு 3 டீஸ்பூன், இது எல்லாத்தையும், பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது தேங்காயும், கசகசா, முந்திரி பருப்பு 2, இதையும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 1 வெங்காயத்தை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1-4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து நண்டை வந்து நல்லா வந்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நண்டு கிரேவி வந்து செய்யலாம். எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் இருக்குல்ல, அது, பச்சை மிளகாய், 4 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா சீக்கிரமே வதங்கணுன்றதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போடுறதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை வந்து நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ நண்டுக்கு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, மிளகாப்பொடி 2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிப்பொடி வந்து 3 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கி பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கசகசாவும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுதை வந்து நம்ம சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வர்ற வரைக்கும் இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து வதக்கணும். அவசரப்பட்டு நம்ம வந்து நண்டை சேர்க்கக்கூடாதுங்க. இது நல்லா மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மசாலா வந்து நல்லாவே வெந்திருக்கும். இப்போ தான் நம்ம வந்து நண்டை சேர்க்கணுங்க. க்ளீன் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துட்டு நல்லா உப்பு வந்து இருக்கா அப்படின்னு இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து கருவேப்பிலை சேர்க்கணும். அப்போ தான் அந்த கருவேப்பிலை வாசம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்ப வந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கொதிச்சுட்டு இருக்குது, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
கருவேப்பிலை போட்டு நல்லா கொதிச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா தலை 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 தலைன்னு கொதிக்குதுங்க. கலர் வந்து மாறிடுச்சு பாருங்கள் நண்டு. இதை நல்லா நம்ம இப்போ கிளறி விட்டுக்கலாம். இதோடையே உங்களுக்கு போதும், நல்லா குழம்புல ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படியே சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சு நல்லா வேக வைக்கலாம். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் வேக வச்சு இன்னும் ஒரு 5 மினிட்ஸு, மொத்தமாக ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து அந்த மசாலா போட்டுட்டு நண்டு போட்டு நான் வேக வைக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வேக வச்சேனா இந்த தண்ணி எல்லாமே போயிடும், நல்லா நமக்கு கிரேவி கிடைக்கும். காலையில் பாருங்கள் அந்த புறா சவுண்டு கிக்கின்னு சவுண்டு கேட்குது. இப்போ பாருங்கள் அந்த எங்கள் ஏசி இது இருக்குல்ல, அதுலேருந்து அப்படி ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பன்னீர் ஃப்ரை தான். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா, இதில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன், அப்புறம் தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், டிக்கா மசாலா 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் சேர்த்து தயிர் கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணணுங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 ஹவர் இதை வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நம்ம மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும் பன்னீரில். நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்து இட்டாலியன் ஹேர்ப்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். என்னென்ன ஹேர்ப்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அதை சேர்த்துட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் வந்து சிக்கனும் அந்த வெஜ்ஜும் வந்து இது பண்ணி கொடுத்தேன், ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். அது வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ரெண்டு பேரும். சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்கள், குக் வித் கோமாளி பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு எபிசோடு. குக் வித் கோமாளி வந்து ரொம்ப ஃபேவரேட்டு தானே. யார் உங்களுக்கு பிடிக்கும் குக் வித் கோமாளியில்? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? எல்லாருமே பிடிக்குமா கோமாளியில்? அப்படியா, எனக்கு பாலா தான் பிடிக்கும். புகழ் ஓகே தான், ஆனால் பாலா வந்து நல்லா சொல்லுவான், கவுண்டர்லாம் சூப்பராக பேசுவான்ல, நல்லாயிருக்கும். இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, இது வந்து க்ரீன் சிக்கனு, அப்புறம் வந்து கேப்சிகம், இதெல்லாம் வந்து நம்ம அன்றைக்கி பார்பிக்யூ பண்ணோம்ல, அதில் நிறைய வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னாச்சு, அப்புறமா வீட்டுக்கு வந்தது மியூட் பண்ணிப்பான். அப்புறம் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் பேலன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அதைத்தான் வந்து இன்னும் கொஞ்சம் இட்டாலியன் ஹேர்ப்ஸு இதெல்லாம் போட்டு அந்த க்ரீன் சிக்கன் எப்படி மேரினேட் பண்ணணும்னு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அது எல்லாத்தையும் அப்படியே போட்டு எக்ஸ்ட்ரா வந்து இட்டாலியன் ஹேர்ப்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே லைட்டாக தவாவில் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி இருக்குது, நல்லாயிருக்கா? நானே சொல்கிறேன். ஆ, சூப்பராக இருக்கா? நல்லாயிருக்கா டிலோ? பிடிச்சிருக்கா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்க. ஃப்ரைடே வந்து இங்கே வீக்கெண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரைடே தான் இங்கே வந்து எங்களுக்கு வந்து மாஸ் எல்லாமே நடக்கும். சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் போயிட்டுருக்கோம். அக்கா வீடும் நாங்களும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு. இங்கே மாஸ் முடிகிறதுக்கு ஆஃப்டர்நூன் 1:00 ஆயிடுச்சு. அதனால் வந்து மாஸ் இல்லைங்க, சில்வப்பாதை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அதை முடிச்சுட்டு சரி ஓகே லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காஷு டீலுக்கும் வந்து சைக்கிள் வாங்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க இப்போ வந்து ரெஸ்டாரண்ட் போகலாம். இங்கே பக்கத்துலேயே தான் சோகாரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இருக்கோம், அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஹோட்டல் வந்தாச்சு, இந்த ஹோட்டல் தான் அது, இந்தியன் ஹவுஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்கள். எல்லா இதுவுமே இருக்கும், அரபிக்கு, இந்தியன், சைனீஸு எல்லாமே வந்து இங்கே இருக்கும். ஆனால் ஆர்டர் பண்ணால் வர்றதுக்கு வந்து ஒரு 1 ஹவர் ஆகுங்க. என்ன ஆர்டர் பண்ணாலும் வர வந்து ரொம்ப லேட் பண்ணுவாங்க, ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். நல்லா இருந்தது டேஸ்ட் எல்லாமே. நாங்கள் வந்து வர வர ஒன்றா வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். வீக்கெண்ட் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும் இல்லையா. இது வந்து ஸ்டார்டருக்கு வந்து ஹபாப் தான் வாங்கியிருந்தோம், சீ ஃபுட்டும் சிக்கனும் வாங்கியிருந்தோம். நல்லா இருந்தது டேஸ்ட்டு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரான்ஸும் சரி, ஃபிஷ்ஷு, இது எல்லாமே சிக்கன் எல்லாமே வந்து டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் வந்து சப்போஸ் சோகாரில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப பொறுமையாக போனோம், ரொம்ப பசியில் நம்ம போனோம் அப்படின்னா வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து காண்டாயிரும், அந்த மாதிரி அவ்வளோ லேட்டாகும் வர்றதுக்கு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் தான். ஃப்ரைட் ரைஸுமே கொஞ்சம் மைல்டாக அந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப காரம் இல்லாமல் அந்த மாதிரி. இது வந்து பன்னீர் மசாலா, பன்னீர் டிக்கா மசாலா. இது வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு ஸ்டஃப்டு குல்ச்சா, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சாஃப்டாக இருந்ததுங்க.
ஃபைனலாக வந்து டெசர்ட்டுக்கு வந்து ரசமலாய் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைக்கு தான் போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் கடைக்கு முடிச்சுட்டு சைக்கிள் வந்து காஷோண்டிலுக்கும் ஸ்கூல் போகிறதுக்காக வாங்கணும். அதெல்லாம் இங்கே கிடைக்குமா? ஸ்கூல் வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து சைக்கிளில் தான் போகணும் காஷோண்டிலும். அதனால் சைக்கிள் வாங்குறதுக்காக நானும் அக்காவும் நாங்களும் அக்கா வீடும் போயிட்டுருக்கோம். அக்கா வீடும் அதை வராங்க. சிட்டி சென்டர் தான் வந்து வந்து காமிக்கிறேன் பாருங்க. சிட்டி சென்டர் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அக்கா வந்து ஒரு சைக்கிள் கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னா டிலானியோட பர்த்டே வருது, அதனால ஒரு சைக்கிள் வந்து நாங்கள் வாங்க போகிறோம். பார்க்கலாம் சைக்கிள் இங்கே அமைதா என்னன்ட்டு. அப்படி இங்கே அமையல அப்படின்னா ஆமாம் சைக்கிள் இங்கே நல்லா அமையல அப்படின்னா வந்து இந்த வச்சிருக்காங்க பாருங்க சைக்கிள். இது வந்து சும்மா இங்கே ஓட்டிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஆமா உள்ள மாலுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து சைக்கிள் பார்க்கும்போது பாக்கலாம் எப்படி அமைதா என்னன்ட்டு. வந்தாச்சு பாக்கலாம் இங்க அமையும் நினைக்கிறேன். இங்க சப்போஸ் இல்ல அப்படின்னா சைனா டவுன்ல கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸ்கூல் வந்து இன்னும் ஒரு 15-20 days வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. சிட்டி சென்டரில் பார்த்தீங்கன்னா ANH அப்படின்ற ஒரு ஷாப்பில் தான் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து நாங்கள் நினச்ச மாதிரி சைக்கிள் வந்து அங்கே இல்லைங்க. எல்லாம் ரொம்ப சின்ன பசங்களுக்கு இருந்தது, அப்படி இல்லைன்னா ஜென்ஸ்லாம் ஓட்டுவாங்கல்ல இந்த மாதிரி சைக்கிள் தான் இருந்தது. கேர்ள்ஸ் ஓட்டுற மாதிரி சைக்கிள் பெரிய சைக்கிள் வந்து இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி வேறு கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். ரொம்ப நேரம் நாங்கள் போனோடனே தெரிஞ்சிருச்சு இங்கே வந்து நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு நம்ம எத்தனை கடை பார்க்க வேண்டியது இருக்குது பாருங்கள். ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட கடைங்க இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு லைன் எடுத்தோம் அப்படின்னாலே ஆப்ஷனும் நமக்கு நிறைய இருக்கும். அந்த பிராண்டு நேமெல்லாம் இருக்கும் இல்லையா, வேறு வேறு பிராண்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நமக்கு வேறு வழியே இருக்காது, வாங்கி தான் ஆகணும். நமக்கு நம்ம நினச்ச மாதிரி வந்து இங்கே அமையாதுங்க. இங்கே இருக்கிறத நம்ம வாங்கிக்க வேண்டியதான். ஆப்ஷன் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி அமையுது அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினியேச்சர் துலுக்கன் சாமந்தி அந்த செடி தான். ரெண்டு கலர் ஆரஞ்சு எல்லோ ரெண்டு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க, ரோடு ஃபுல்லாக நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. இது வந்து என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கும் ஷார்ட்டாகவும் இருக்கும். இது வந்து ஷார்ட்டாக இருக்க வெரைட்டி அப்படின்னு நினைக்கிறேன். சிட்டி சென்டர் வந்து சைக்கிள் பார்த்தோம் சொன்னேன் இல்லையா, இங்கே நல்லாவே இல்லை. அடுத்து வந்து இதுக்கு தான் சைனா டவுன் தான் போகிறோம். பார்க்கலாம் சைனா டவுன்லையாவது அமைதா என்னன்ட்டு பார்க்கலாம். ஃபைனலாக சைனா மார்க்கெட் வந்தாச்சுங்க. சைனா மார்க்கெட்டில் போயிட்டு நமக்கு எதாவது அமைதா என்னன்னு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கா இல்லை ஒன்று ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைனா மார்க்கெட் வந்து நிறைய இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்குங்க. சைனா டவுன் டவுன் அப்படின்ற ஏரியாவும் இருக்கும். இது வந்து சைனா மார்க்கெட்டு தான். இங்கே ஏகப்பட்ட ஷாப் இருக்குங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ்ஸு அப்புறம் டாய்ஸு இன்னும் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். வாங்க உள்ளே போய் நம்ம நமக்கு அமைதா என்னன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து ஒரு 2-3 கடை சைக்கிள் ஷாப் இருந்ததுங்க. ஒன்றுலேயும் ஒரு ரேட்டு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் சேம் ப்ராடக்ட் தான், பார்த்தீங்கன்னா வித்தியாசம் நிறையவே இருந்தது. ஃபைனலாக ஒரு கடையில் வந்து இந்த இருக்கு பாருங்கள் அந்த பிளாக் சைக்கிள் இருக்குல்ல, இது மாதிரி ரெண்டு கலர் இருந்தது. சில்வர் கலர் ஒன்று, இந்த பிளாக் ஒன்று. இதை வந்து பார்த்து வச்சோம், இது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இங்கே வந்து சூக் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அந்த சூக் ஏரியாவில் வந்து இன்னும் சைக்கிள் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கேயும் நிறையா இருக்கும் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் செக் பண்ணி வச்சுட்டு ஃபைனலாக ப்ரைஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வந்து ஈவினிங் வந்து நம்ம வந்து பார்க்கலாம், அங்கே சூக்கில் வந்து இன்னும் ஆப்ஷன் வந்து நமக்கு நிறையா இருக்கா என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த கடையில் வந்து நம்ம ஃபைனலாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு சைக்கிள் பார்த்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு நாங்கள் இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு சூக்கில் வந்து அமைஞ்சது அப்படின்னா சூக்கிலே வாங்கிடுவோம், அப்படி இல்லை அப்படின்னா இங்கே வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. வர வழியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கார்டனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. இந்த மாதிரி ஃபவுண்டன் இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அது ரெண்டு பக்கம் இது பாருங்கள், டபுள் சைடு ஃபால்ஸ் வர்ற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஃபவுண்டைன் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இது வந்து கார்டன் லைட்டு தான், இது எல்லாமே வந்து அவுட்டோர் லைட் தான். பயங்கர ஹெவியாக இருந்தது, இது மூவ் பண்ணவே முடியாது போல் அந்தளவுக்கு ஹெவியாக இருந்தது. ஃபவுண்டைன்லேயே நிறைய வெரைட்டி இருந்ததுங்க, ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் இல்லை, ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருந்தது, நகுத்தக்கூட முடியாது நம்மளால், அந்தளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஈவினிங் வந்து சூக்கில் போய் நமக்கு அமைஞ்சுது அப்படின்னா சூக்கில் போய் நம்ம வாங்கிக்கலாம். நல்லா வெயிலுக்கு, வெயிலில் வந்து நம்ம தர்பூசணியை சாப்பிட்லாம் அப்படின்னு வீட்டில் வந்து ஆசாசியாக அந்த தர்பூசணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா தர்பூசணி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையே விட்டு போச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு, கலரை பாருங்கள் உள்ளே அப்படியே. ஒருவேளை மற்றதெல்லாம் வந்து டார்க்காக இருக்கிறது வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை என்ன என்னென்னு தெரியல. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தர்பூசணியே பார்த்ததே இல்லைங்க. எவ்வளோ பாருங்கள் வெளியில் எப்படி சூப்பராக இருந்துச்சு, உள்ளே கட் பண்ணால் அப்படியே வெள்ள வெளேன்னு இருக்குங்க. அவ்வளோ ஆசைப்பட்டு காஷிகாக்கு வந்து தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக வாங்கணுன்ட்டு வாங்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இதை சாப்பிட்ற ஆசையே விட்டு போச்சுங்க. சுத்தமாக பிடிக்கவே இல்லை. டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து இனிக்கில. நார்மலாக இந்த வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிட்டா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப மோசமாக இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, வாங்கினதை வந்து நம்ம வேஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சரி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து நாங்கள் சைனா மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி சூக்கில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு போனோம். பார்த்திங்கன்னா இது வந்து எங்கள் வீடு பக்கத்திலே வந்து புல்ஃபைட் ஏரியா இருக்குல்ல, அதுதான் இது. இங்கே பாருங்கள் இவ்வளோ பேர் உட்காந்து இங்கே வந்து புல்ஃபைட் இப்போ நடந்துட்டுருக்குதுங்க. 2 weeks once வந்து நடக்கும், பெரிய பெரிய மாடாக இருக்கும். ஏற்கனவே ஒரு பிளாகில் கூட நான் வந்து உள்ளே போய் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ கூட்டம் பாருங்கள், அவ்வளோ பேர் வந்திருந்தாங்கங்க. புல்ஃபைட்டு உள்ளே வந்து சவுண்டு பயங்கரமாக இருந்தது. லாஸ்ட்டாக முடிய போதுன்னு நினைக்கிறேன், நாங்கள் ஒரு 5:30, 5:45 இருக்கோம் ரிட்டர்ன் போகும்போது. போகலாம் கடைக்கு போகலான்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் பாருங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. சுற்றி அவ்வளோ வண்டி எல்லாம் வந்து இதெல்லாம் மாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்த வண்டி எல்லாமே இருந்தது. இங்கே பாருங்கள் உள்ளே நடந்துட்டுருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு மாடு பயங்கரமாக அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடி வந்துச்சு பார்க்கலாம். நான் வந்து காரை விட்டு இறங்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். பார்த்திங்கன்னா அது நம்மளை பார்த்து ஓடி வர்ற மாதிரி இருந்துச்சு. அதோட போதும் அப்படின்ட்டு நாங்கள் இறங்கவே இல்லை, நான் அப்படியே போயிட்டேன். அப்புறம் போயிட்டு இப்போ வந்து கடையில் போய் அங்கே போய் நாங்கள் செக் பண்ணோம். சூக்கில் வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, நான் இங்கே வீடியோலாம் எடுக்கலை. இருந்தது அவங்க வந்து விலை ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. சேம் சைக்கிள் நம்ம சைனா மார்க்கெட்டில் பார்த்தது, ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் எதுவும் ஃபிட்டிங்லாம் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே வந்து அவங்க கூட எல்லாமே வச்சுருந்தாங்க. சரி அங்கேயே போய் திரும்ப வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அங்கே சைனா மார்க்கெட்லேயே போய் நாங்கள் ஏற்கனவே பார்த்த சைக்கிளை வந்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு டெலிவரி வந்து நெக்ஸ்ட் நாள் தான் தருவோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும், குடோன்லேருந்து எடுத்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தருவோம் அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்கள் வந்து வாங்கியாச்சு. சைக்கிள் வாங்கினதுக்கப்புறம் என்ன சைக்கிள் வாங்கினோம், எப்படி இருக்குது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்கூல் போகிறது, இன்னும் நிறையா வேறு ஏதாவது வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நான் வந்து காமிக்கிறேன். பாய்.